ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கோதுமை ரவை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு புதுவிதமான கோதுமை ரவை வச்சு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேரமல் ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு நான் 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். மிதமான சூட்டில் வச்சு சர்க்கரையை நல்லா உருக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கேரமல்லாட்டம் ஆகும். இதுக்கு தண்ணி ஒரு சுவை இருக்கும். ரொம்ப கேரமலைஸ் பண்ணோம் அப்படின்னா கசப்புத்தன்மை வந்துடும். நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் 2 டம்ளர் பால் ஊற்றணும். 1 டம்ளர் பாலை மெதுவாது போல் ஊற்றுவோம். நல்லா கொதிக்கிற பாலாக இருக்கணும். அப்போ தான் கேரமில் கையில் தெரிக்காமல் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக ஊற்றுங்க. 1 டம்ளர் பால் ஊற்றின உடனே நல்லா கலந்துட்டுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாகவே கொஞ்ச நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே கட்டியாட்டாயிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தான் கலந்துட்டேன். அதுக்குள்ளே பால் எந்த அளவுக்கு நல்லா புஸ்ஸுன்னு வருதுன்னு, அதனால் கொஞ்சம் அகலமாக பெரிய கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கெட்டியான இந்த கேரமில் நல்லாவே பாலோட சேர்த்து கரைஞ்சி வந்துடும். இதுக்கப்புறமா நான் 500 டம்ளர் பால் ஊற்றுறேன். இது 1/2 லிட்டர் பால் இருக்கும். நல்ல கெட்டியான காய்ச்சி ஆறின பால். இந்த பாலை நல்லா கலந்துட்டுக்கலாம். டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்குங்க. ஏற்கனவே சர்க்கரை கேரமல் பண்ணதுனால சர்க்கரை எதுவும் தேவைப்படாது. இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் உருகின உடனே அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை ரவை வேணாலும் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சே கோதுமை ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கோதுமை ரவை கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் கலந்துட்டாவே போதும். ரவாவுமே நல்லாவே சூடாயிருக்கும். இதுவே கரெக்டான பதமாக தான் இருக்கும். இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் கோதுமை ரவாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். மிதமான சூட்டில் வச்சிருக்கறனால சர்க்கரை உருகாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது கோதுமை ரவையோட சேர்த்து நல்லா கலந்து வரும். அவ்வளோதான். 1 டம்ளர் கோதுமை ரவை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2.5 டம்ளர் பாலுங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். 2.5 டம்ளருமே நீங்கள் கெட்டியான பால் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இல்லைனா 1 டம்ளர் பால் மீதி 1.5 டம்ளர் தண்ணின்னு கூட போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு 1/2 டம்ளர் மட்டும் பால் ஊற்றி நல்லாவே கலந்துட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மீதி 2 டம்ளர் பால் ஊற்றி கோதுமை ரவையை நல்லா கலந்துட்டுக்கணும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ கோதுமை ரவை நல்லாவே வெந்து நல்லா பாலோட சேர்த்து கலந்து வரணும். அப்போ தான் மாவு போல் நம்மளால் பிசைஞ்சு எடுக்க முடியும். திட்டு திட்டியாட்டம் இருக்கக்கூடாது. நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கோதுமை ரவை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மாவு போல் நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சூடு ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கெட்டியாகும். இப்போ நான் போடுறதுக்குள்ளேயே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இதை கரண்டி வச்சு நல்லா இது போல் அமுத்தி விட்டோம்னா சூடு அளவுக்கு நல்லாவே ஆறி வரும். 50% சூடு ஆறின உடனே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்திக்கலாம். பால் பவுடர் சேர்த்துறது ஆப்ஷனல் தான். ஆனால் இது தனியாக ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் சப்போஸ் பால் பவுடர் யூஸ் பண்ணலை அப்படின்னா 1/4 டம்ளர் ஆரம்பத்தில் சர்க்கரை போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 1/2 டம்ளர் சர்க்கரையாக சேர்த்திக்கோங்க. ரவா நல்லா வெந்து மாவு போல் இருக்குது. இது கையில் ரொம்பவே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்
நெய் சேர்த்தி நல்லா இது போல் சப்பாத்தி மாவு பிசையிறது போல் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோதுமை ரவா நல்லா வெந்திருக்கிறதுக்கு நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகிட்டு வரும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு. இனி கையில் நல்லாவே நெய் தடவிட்டு எந்த அளவுக்கு சைஸில் உருண்டைகள் போடுறோமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா இது போல் பால் போல் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு கட்லெட் எப்படி செய்வோம் அந்த ஷேப்புக்கு தான் நான் இன்னைக்கு செஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் உருண்டையாக எடுத்துக்கலாம், இல்லைனா குலாப் ஜாமுன் நீட்டு நீட்டமாக போடுறது அந்த ஹொரிசான்டல் போல் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே கட்லெட் ஷேப் போல் செய்ய போகிறேன். ரசமலாய் மாதிரி இருக்கும், ஏன்னா கேரமில் பண்ணி பால் எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் நல்லா வறுத்தெடுத்து போட்டோம்னா நல்லா ரசமலாய் போலவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கோதுமை ரவை வச்சு நல்லா இது போல் பால்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா ரவாயை வச்சு இது போல் செஞ்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். கோதுமை ரவை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தீயை ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, சீக்கிரமாகவே கலர் மாறி வந்துடும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, உள்ளேயுமே வேகாமல் இருக்கும். மிதமான சூடு, மீடியம் டு ஹை ஃப்ளேம், அப்புறம் லோ ஃப்ளேம், இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு நல்லாவே வறுத்தெடுத்துக்கோங்க. வேகமும் செய்யணும், அது போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சான்னு நல்லா செக் பண்ணணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் போல் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாவே போதும். ஒவ்வொன்றா வறுப்பட வறுப்பட தனித்தனியாக எடுத்து வேறொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்த்து திருப்பி திருப்பி எடுத்து போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தாவே பாருங்கள், நல்லா ஒரு குலாப் ஜாமுன் கலரில் வந்திருக்கு. மீதி உள்ள எல்லா பால்ஸையுமே நான் இது போலவே நல்லா வறுத்தி எடுத்துக்கிறேன். தீயை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்து எடுக்க முடியும், நல்லாவுமே வெந்து வரும். ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் பாலை கொஞ்சமாக அடுப்பில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமலாய் பால்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாவே போதும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கோதுமை ரவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா பாலை எல்லாத்தையுமே நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் அந்த வீடியோவில் சொன்னது போலவே கோதுமை ரவா வச்சு இது போல் ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.